ஹாய், ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ஹேர் வந்து லாஸ் ஆகுது, முடி வந்து ரொம்ப வந்து நிறைய பேர்த்துக்கு வெள்ளை ஆகுது, பொடுகு, டேண்ட்ரஃப், நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணலாம் இந்த ஒரு எண்ணெயை வச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த எண்ணெய் எப்படி தயார் பண்ணலாம், இது எவ்வளோ நாளைக்கு ஒருக்க யூஸ் பண்ணணும், இதை எப்படி வந்து நம்ம தயாரிக்கும் போது என்ன ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம கவனமாக கவனிக்கணும், ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் என் வீடியோ முத முறையை பார்க்குறீங்கன்னா, என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும், சரிங்களா? இப்போ நான் அந்த எண்ணெயை ஃபஸ்ட்டு தயாரிச்சிருக்கேன் இல்லையா, எண்ணெயை எப்போவுமே நீங்கள் நல்லா ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணி ஜென்டலாக மசாஜ் கொடுங்க. எண்ணெய் எப்போல்லாம் தேய்க்கிறீங்களோ, தேய்க்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக டபுள் பாயில் மெத்தடில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆயிலை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேல்ப்பில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்து விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த சூடான எண்ணெய் வந்து நல்லா நம்ம இது ஸ்கேல்ப்பில் போய் நமக்கு வந்து அப்ளை ஆகும். அது வந்து நம்மளோட ஹேரோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போ ஆயில் அப்ளை பண்ணாலும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஆயில் தயாரிக்க நான் என்னென்ன பொருள் எடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது கருவேப்பிலை. ஏன் நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன்னா, கருவேப்பிலையில் அவ்வளோ சத்து இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு வந்து அயன் சத்து அதிகமாக இருக்குது இந்த கருவேப்பிலையில். அப்புறம் இந்த கருவேப்பிலையில் புரதம் இருக்குது, பீட்டா கரட்டின்னு இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம தலை சார்ந்த ஸ்கேல்ஃபில் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஈரப்பதம் எப்போவுமே இருக்கும். அது ட்ரை ஆச்சு அப்படின்னா நமக்கு பொடுகு வரும், தலைமுடி வந்து சீக்கிரமே வந்து அதனால தான் நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகி சீக்கிரம் டேமேஜ் ஆகி நமக்கு ஹேர் லாஸும் ஆகும். ஸோ இந்த புரதமும் பீட்டா கரட்டினும் அதை வந்து நம்ம அந்த கொலாஜன் லெவலில் வந்து நமக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஈரப்பதத்தை கொடுத்து நம்மளோட ஹேருக்கு வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு இந்த கருவேப்பிலை ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, தலையில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே இது வந்து என்ன பண்ணுது, ஸ்கேல்ப்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த கருவேப்பிலை நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது நம்ம ரெண்டாவதாக எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கொய்யா இலை. இந்த கொய்யா இலையில் அவ்வளோ அவ்வளோ சத்து இருக்குங்க ஹேருக்கு தேவையானது. இதில் என்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் பியும் சியும் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இதுவும் இந்த ஸ்கேல்ப்பில் வந்து அந்த கொலாஜன் லெவலை வந்து நமக்கு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்தது நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா, நான் வந்து செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இந்த செம்பருத்தி பூவும் எடுத்துக்கலாம், இலையும் எடுத்துக்கலாம். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த இதை நம்ம அரைச்சி பேஸ்ட் போடும்போது நம்ம ஹேர் அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த எண்ணெய் காய்ச்சும் போதே பார்த்திங்கன்னா அப்படி நல்லா நுரநுறையாக வரும். இது அவ்வளோ சாஃப்டாக நம்ம ஹேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில்கியாக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சீக்கிரம் வந்து தலைமுடி வந்து வறண்டு போகாமல் இருக்கவும், நம்ம கரெக்டான இதை கொலாஜன் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம ஹேர் வந்து சீக்கிரம் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கும் நீண்ட முடி வளர்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. இந்த கருவேப்பிலை பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இப்போ வந்து சின்ன வயசுலேயே வந்து இளநரையெல்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கெலாம் இந்த கருவேப்பிலை எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து இனிமேல் வரப்போகிற முடி வந்து வெள்ளை முடி வந்து அப்படி மாறாமல் உங்களுக்கு கருமையாக வளர்கிறதுக்கும், வந்த முடி கூட லைட் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த கருவேப்பிலையும் நான் வந்து கொய்யா இலை, செம்பருத்தி மூணையுமே ஈக்குவல் லெவலில் எடுத்து நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்சியில் போட்டு எண்ணெய் நான் தண்ணி ஆட் பண்ணாமல் இதை வந்து நான் மிக்சியில் நல்லா உங்களுக்கு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இந்த கொய்யா இலை இன்னும் கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒன்றா அரைச்சி நம்ம தலையில் எண்ணெய் காய்ச்சிரும் இல்லைங்களா, இது ரொம்ப நல்லா உங்களுக்கு ஹேருக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும். உங்கள் முடி வந்து பொடுகு, தலையில் பொடுகு, அந்த மாதிரி இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு வேர்க்குற மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் போக்க இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா செம்பருத்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கூலிங் எஃபெக்டை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தலையிலையுமே உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டெல்லாம் உங்களுக்கு இப்போ ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு தலையும் நல்லா கூலிங் எஃபெக்டை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மூணு பொருளையுமே நான் ஈக்குவலாக எடுத்து இப்போ பாருங்கள் மிக்சியில் நான் தண்ணி ஊற்றாத அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது நான் ரெண்டு ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்க ஆயில் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கூட நான் 50 கிராம் கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு எண்ணெய் பார்த்திங்கன்னா உங்கள் தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும். கடுகு எண்ணெய் எப்போல்லாமே நீங்கள் தலைக்கு மோஸ்ட்லி நீங்கள் ரெண்டு ஆயில் இல்லை மூணு ஆயில் மிக்ஸ் பண்ணி தேய்ங்க, நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நான் இப்போ எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் 1/4 லிட்டரும் கடுகு எண்ணெய் ஒரு 50 கிராம். ஸோ இந்த ரெண்டு எண்ணெயை நான் இப்போ எடுத்துருக்குறேன். இதை நான் வந்து சுத்தமான செக்கில் அரைச்ச எண்ணெயை வாங்கியிருக்கேன். அதோடு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம டபுள் பாயில் மெத்தடில் நம்ம வந்து எண்ணெயை காய்ச்சணும். எப்போவுமே எண்ணெயை காய்ச்சறதுக்கு இதுதான் சரியான மெத்தடு. இந்த முறையில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இந்த முறையில் நீங்கள் பண்ணும்போது உங்கள் எண்ணெய் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் பொறுமையாக செய்யுங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் இதெல்லாம் போட்டேன். இந்த எண்ணெய் காய்ச்சும் போது உங்களுக்கு நல்லா ஒரு க்ரீனிஷ் கலரில் வரும், அப்படி ஒரு நல்லா க்ரீனாக இருக்கும். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்போவுமே ஆயில் வைக்கிறம்போது நீங்கள் நைட் டைமில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நைட் டைமில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு படுக்கும்போது நம்ம அப்ளை பண்ண ஆயில் வந்து ஸ்கேல்ப்பில் நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஆயில் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஸ்கேல்ப்பில் வந்து இப்போ பதியும். ஸோ நல்லா நம்ம ஒரு ஜென்டலாக மசாஜ் கொடுக்கும்போதே ப்ளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்ம தூங்குகிறோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து சீக்கிரம் ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நைட் டைமில் எல்லாருமே முடிஞ்சளவு ஆயிலை லைட்டாக ஹீட் பண்ணி படுக்க போகும்போது லைட்டாக ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுங்க, உங்களுக்கு நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும். இப்போ நான் டபுள் பாயில் மெத்தடில் நான் வந்து ஆயிலை ஹீட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நான் ஒரு பாத்திரத்தில் நான் மண்சட்டி எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த வித பாத்திரமாக இருந்தாலும் ஓகே. அதில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி ஃபஸ்ட்டு ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த நான் ஊற்றி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெயை நல்லா காய்ச்சணும். ஃபஸ்ட்டு காயும் போது மேலே வந்து உங்களுக்கு நொர நுறையாக வரும். இது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா பொங்கும். நீங்கள் டைரெக்டாக ஹீட் பண்ணும்போது பெரிய பாத்திரமாக வைக்கணும், அது அப்படியே பொங்கி வந்துடும். நான் டபுள் பாயில் மெத்தடில் பண்ணுறனால உங்களுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அவ்வளோ தூரம் பொங்காது. இதை நான் ரொம்ப பொறுமையாக தான் பண்ணணும், அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இங்கே பாருங்களா, நுர நுறையாக வரும் ஃபஸ்ட்டு. இந்த நுரை வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த நுரை அடங்கி போகும், அப்போ தான் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு கரெக்டான லெவல். இப்போ பார்த்தீங்களா, அந்த நுரை நுரை வந்துருச்சு. அடுத்தது இந்த நுரை வந்து போயிடும், அப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுத்துட்டேன். இதை எடுத்து நான் அப்படியே வச்சுருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லும் வச்சுட்டு, அடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு நான் வந்து வெயிலில் வச்சுருக்கேன். ஏன், எப்போ எண்ணெய் காய்ச்சினாலும் ரெண்டு நாள் வந்து நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் வைங்க, அப்போ தான் அந்த எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் எண்ணெய் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறீங்க, அப்படி வைக்கிறவங்க என்ன பண்ணும், எப்படி இருந்தாலும் ஒரு ஃபைவ் டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் வெயிலில் வச்சுட்டு வைங்க, உங்கள் எண்ணெய் சீக்கிரம் வந்து கெடாது, உங்களுக்கு நல்ல உங்களுக்கு இதாக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் முடிஞ்ச அளவு வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்க ஒரு எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்ல எஃபெக்டாக வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நான் இது பாருங்கள், இந்த மாதிரி வெயிலெலாம் வச்சுட்டு நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபில்டர் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது, பார்த்தீங்களா அவ்வளோ நல்லா க்ரீன் கலராக இருக்கும். இந்த பேஸ்ட்டை நீங்கள் தூக்கி போட வேணாம், நீங்கள் தலை குளிக்கிறீங்க இல்லைங்களா, தலை குளிக்கும் போது இதை மிக்சியில் முடிஞ்சால் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டிடுங்க. தேங்காய் பால் லைட்டாக சேர்த்து கெட்டியான தேங்காய் பாலை போட்டு இதோட மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இதை நீங்கள் தலையில் பேக் மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், இது வேஸ்ட்டும் ஆகாது. அடுத்தது இந்த எண்ணெயை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைனா சில்வர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க, ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை, நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் எப்பவும் போல் வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் பாத்திரம் வேண்டாம். நீங்கள் செய்கிறனால உங்களுக்கு வந்து வறண்டு போன கூந்தல் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஷைனிங்காகும், கொலாஜன் லெவல்லாம் உற்பத்தி ஆகிறனால சீக்கிரம் உங்களுக்கு வந்து தலைக்கு தேவையான ஈரப்பசையெல்லாம் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வாரத்தில் மூணு வாட்டி இந்த எண்ணெயை தேய்ச்சி ஹேர் வாஷ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.